மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் தை செவ்வாய் உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானவேலிடம் கேட்கலாம். ஞானவேல், இந்த தேரோட்ட நிகழ்வின் சிறப்புகள் குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் மோகன். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் செல்வமுத்துக்குமார சுவாமி தேரோட்டம் நடைபெற்றது. தை செவ்வாய் உற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் திருநாளான இன்று நடைபெற்ற இந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேர் இழுத்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தையல் நாயகி அம்மனுடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோயில் உள்ளது. செவ்வாய் பரிகார ஸ்தலமான இக்கோயிலில் செல்வமுத்துக்குமார சுவாமி, செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன், தன்வந்திரி ஆகிய சுவாமிகள் தனி சந்நிதியில் எழுந்து அருள் பாலித்து வருகின்றனர். திருமண தடை போன்ற தோஷங்கள் உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாவட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு வருகை புரிந்து பரிகார தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்து செல்கின்றன. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் ஆண்டுதோறும் தை மாதம் 10 நாள் தை செவ்வாய் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டு உற்சவம் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு ஆராதனைகள் செய்யப்பட்டு காமதேனு வாகனம், மயில் வாகனம் உள்ளிட்ட ஒவ்வொரு வாகனங்களிலும் செல்வமுத்துக்குமார சுவாமி பிரகார உலா வீதி உலா வருவது வழக்கம். அதன்படி இன்று 8ஆம் திருநாளான தை செவ்வாய் உற்சவத்தின் 8ஆம் திருநாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு ஆராதனை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினால் கோயில் கட்டளை விசாரணை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் வடம்பிடித்து திருத்தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள், உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பங்கேற்று வடம்பிடித்து திருத்தேரனை இழுத்து வருகின்றனர். தேர் முக்கிய 4 வீதியின் வழியாக வலம் வந்து கொண்டுள்ளது. வீதி தோறும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கின்றனர். மோகன்ராஜ், தேரோட்டம் குறித்த காட்சிகளையும் விரிவான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ஞானவேல்.